வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருந்தாங்க நமக்கு ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 36,000 வரைக்குமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அலவன்ஸுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 25 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யார் யாருக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு இது இவங்களாம் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பர்மனன்ட் ஜாப்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து February 25 தாங்க. அதேமாரி எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா March 20 சொல்லிட்டு அவங்களே டென்டேட்டிவாக சொல்லியும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வேக்கன்சி வந்து போஸ்டிங் வைஸாகவே கேட்டகரி வைஸாகவும் அவங்களே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட் கோர்ஸில் ஒரு 10 அப்புறம் வந்து 12, 9 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, இதில் வந்து இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க, அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்கும் ரோல்ஸ்னால் அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து கிளியராக வந்து ஒரு ஒரு போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதையுமே படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 36,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸுமே இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி தாங்க அப்ளிகேஷன் ஃபீஸு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, அதை தவிர்த்து இருக்க எல்லாருமே 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணும்பொழுது அந்த 750 ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேவும் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெப்சைட்டும் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பாருங்கள். அந்த மாதிரி எக்ஸாம் வந்து எவ்வளோ டைமு என்ன மார்க்கு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, இதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.